ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 14/3/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. தித்தி பார்த்தோம்னா வளர்வீரை சதுர்த்தி தித்தி காலை 7:01 வரைக்கும் தான் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்வீரை பஞ்சமி தித்தியானது நாளைய தினம் அதிகாலை 5:26 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்வீரை ஷஷ்டி தித்தியானது வந்து விடுகிறது. இதுபோக இன்றைய தினம் நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் 10:27 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரமானது வந்து விடுகிறது. 10:27 வரை, அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பத்திரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் 7:01 வரைக்கும் தான் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பங்குனி மாத பிறப்பு, அதாவது மீன ரவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. மீன ரவி பகல் 12:26 கொடுத்துருக்கா. பங்குனி மாதம் அந்த பகல் 12:26 புறக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு என்ன போட்டிருப்பான்னு பார்த்தோம்னா ஷடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. இந்த மாத பிறப்பு என்பது ஒரு புண்ணிய காலமாக அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் அந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். இதுபோக இன்றைய தினம் வைசிரா அப்படின்னு சொல்லியும் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கா. வைசிரான்னு சொன்னால் வைத்ருதி ஷாதம் அப்படின்னு பேர். அதாவது இன்றைய தினம் அந்த வைத்ருதி நாமயோகம் என்பது இருப்பதால் இன்றைய தினம் அந்த ஷன்னவதி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக இருக்கிறது. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் காரடையார் நோன்பு அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பா. இந்த பங்குனி மாத பிறப்பு என்பது இருப்பதால் இன்றைய தினம் பகல் 11:00 to 12:00 அந்த காரடையார் நோன்பினை மேற்கொள்ள வேண்டியது. இதுபோக இன்றைய தினம் தித்தி அவமாக்கம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா. தித்தி அவமா அவமான்னு சொன்னால் 3 விஷயங்கள் ஒன்றாக இணையக்கூடிய நாளாக இன்றைய தினம் பார்த்தோம்னா தித்தி அப்படிங்கிற விஷயம், அதாவது காலையில் சூரிய உதயத்திலிருந்து இன்றைய தினம் சூரிய உதயத்திலிருந்து நாளைய தினம் சூரிய உதயத்திற்கு முன்னதாக பார்த்தோம்னா இந்த 24 மணி நேரத்திலே ஒரு சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி ஆகிய 3 திதிகளும் ஒன்றாக இணைவதால் இன்றைய தினம் தித்தி அவமாக்கம் சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கா. இந்த நாளினுடைய நல்ல நேரம்னு எடுத்துட்டோம்னா காலை 9:00 to 10:00 நல்ல நேரம், மாலை 4:00 to 5:00 நல்ல நேரமே. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி பங்குனி 1 இல்லையா, பங்குனி மாதம் பிறந்திருக்கு. இந்த பங்குனி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு தெய்வ திருமணங்கள் நடந்த மாதமாகத்தான் நமக்கு முதலிலே நினைவிற்கு வரும். பங்குனின்னு சொன்ன உடனே பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடுது இல்லையா. இந்த பங்குனி உத்திரத்திற்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நாளிலே தான் பல ஆலயங்களிலும் அந்த தெய்வ திருமணம் என்பது நடந்து கொண்டிருக்கும். பார்வதி பரமேஸ்வரனுடைய கல்யாணம், ஆண்டாள் ரங்கமன்னார் கல்யாணம், இது போக முருகன் தேவயானைக்குரிய கல்யாணமும் இந்த நாளிலே நடந்திருக்கிறது. ஆக தெய்வ திருமணங்கள் நடந்த ஒரு நாளாகவே இந்த பங்குனி உத்திர நாளானது பார்க்கப்படுகிறது. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், சார் பங்குனி மாசத்துல கல்யாணம் பண்ணலாமான்னு சொல்லி. இந்த சந்தேகத்தினை போக்குவதற்காகத்தான் நான் இந்த பாயிண்டை வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். தெய்வ திருமணங்களே நடந்த ஒரு காலம் சொன்னா, ஆக அந்த தெய்வ திருமணங்களுக்கு யார் நாள் வச்சு கொடுத்துருப்பா? பிரம்மா தானே நாள் வச்சு கொடுத்துருப்பார். இந்த மாசத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா பிரம்மா அந்த மாசத்தை தேர்ந்தெடுத்து அந்த நாளிலே அந்த தெய்வ திருமணங்களை நடத்தி இருப்பாரா? யோசிச்சு பாருங்கோ. ஆக இந்த மாதமானது திருமணத்தை நடத்துவதற்கு ஒரு ஏற்ற மாதம் தான். இல்லை சார் எங்கள் வீட்டில் வந்து பங்குனி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய வேண்டும். அதாவது அந்த ஊரை பொறுத்தவரை அவர்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊரிலே அங்கிருக்கக்கூடிய ஆலயத்திலே அந்த பங்குனி மாதம் என்பது ஒரு பிரம்மோற்சவ காலமாக அமைந்திருக்கும். பங்குனி மாதத்திலே ஆலய திருவிழா நடந்த ஒரு பகுதியாக அந்த இடமானது இருந்திருக்கும்.
ஆலயத்திலே திருவிழா நடக்கும் பொழுது நம் வீட்டு விசேஷங்களை, நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுட்டு நம்ம வீட்டு விசேஷத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அந்த ஆலயத்தினுடைய திருவிழாவினை மிக அற்புதமான முறையிலே நடத்த வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அவாய்ட் பண்ணியிருப்பாளே தவிர பங்குனி மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஜோதிட விதிகள் சொல்லவே இல்லை. அது போன்ற சாஸ்திரம் ஏதும் இல்லை. இப்போல்லாம் நம்ம சிட்டி மாதிரி நிறைய ஊரில் மைக்ரேட் ஆகி வச்சுட்டு இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் எங்கேயாவது பங்குனி மாதம் உற்சவம் நடக்கிறது, பிரம்மோற்சவம் நடக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த டைமை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பிரம்மோற்சவ காலம் தவிர்த்து மற்ற நாட்களிலே உங்கள் வீட்டு திருமணத்தை தாராளமாக நீங்கள் நடத்தலாம். ஆனால் பங்குனி மாதத்தில் எந்த விசேஷத்தை பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் வீடு சம்பந்தப்பட்ட, அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு பூமி பூஜை பண்ணுறேன் அல்லது ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறேன், புதுமனை புகுவிழா செய்கிறேன் என்று செய்யக்கூடாது. ஏன் என்று சொன்னால் இந்த பங்குனி மாதத்திலே வாஸ்து புருஷன் கண் விழிக்க மாட்டார். அவர் உறங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய மாதமாக இருப்பதால் வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த பங்குனி மாதத்திலே மேற்கொள்ளாதீர்கள் என்று நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. சரி, இதுபோக பங்குனியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியன் இந்த மாதத்திலே மீன ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருப்பார். அதாவது துலா ராசியிலே சூரியன் நீச்சமாக இருந்திருப்பார் ஐப்பசி மாதத்திலே, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உச்சத்தை நோக்கி பயணிப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகி வந்து 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 இப்போ என்ன பண்ணியிருப்பார் பார்த்தோம்னா, மீனம் என்பது ஒரு குருவினுடைய ராசி. தான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் அத்தனையும் குருவினிடத்திலே காண்பித்து அந்த குருவிடம் பரீட்சையிலே தேர்ச்சி பெற்று அடுத்த மாதமாகிய அந்த சித்திரை மாதத்திலே உச்ச பலத்தோடு முழுமையாக ஒளி வீசிக்கொண்டிருப்பார். அவ்வாறு அவர் பட்டை தீட்டிய வைரமாக ஒரு முழுமையான பலத்துடன் ஒளி வீசுவதற்கு முன்னதாக யாருடைய வீட்டில் இருக்கார் பார்த்தோம்னா, குருவினுடைய வீட்டிலே இருக்கிறார். ஆக அப்படி யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதத்திலே தானே பெரும்பாலும் தேர்வுகள் என்பது நடக்கிறது. ஒரு ஆசிரியரனுடைய மேற்பார்வையிலே நாம் தேர்வினை எழுதுகிறோம். அங்கே நாம் படித்த விஷயங்களை எல்லாவற்றையும் நல்லபடியாக காண்பித்து உச்ச பலத்துடன் ஒரு முழுமையான பலத்துடன் தேர்ச்சி பெற்று வெளியே வருகிறோம் அல்லவா, அதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. அதே மாதிரி நவகிரகங்களில் பார்த்தோம்னா குருவினைத்தான் தணிக்கையாளராக பார்ப்பார்கள். இந்த புதன் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்லாம் பார்த்தா கூட ஒரு தணிக்கையாளன், அதை கரெக்டாக சர்டிஃபை பண்ணுறா இல்லையா, ஃபைனலாக வந்து ஒரு ஆடிட்டர் சைன் பண்ணுறார் இல்லையா, அந்த ஆடிட்டர் போஸ்ட்டில் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு குருவினுடைய அனுகிரகம் என்பது வேண்டும். ஆக இந்த மாதத்திலே தான் பெரும்பாலும் அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணுறா இல்லையா, இந்த ஆடிட்டிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதற்கும் ஏற்ற ஒரு மாதமாக, அது உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி அல்லது மாணவர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய திறமை முழுவதையும் காண்பித்து ஒரு நல்ல பெயரோடு வெளியே வர வேண்டிய ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது. ஆக பங்குனி என்பது நம்மை பக்குவப்படுத்துகின்ற ஒரு மாதம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை மெய்ப்படுத்துகின்ற விதமாகத்தான் ஞான சாஸ்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஐயப்பன் உதித்த மாதமாகவே இந்த பங்குனி உத்திரனாலும் பார்க்கப்படுகிறது. ஆக பங்குனி என்பது நமக்கு ஞானத்தினை தந்து நம்மை பக்குவப்படுத்துகின்ற மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.